இந்த பூமியில இப்ப இந்த பிரசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படிங்கிற நம்ம மட்டும்தான் மனித இனத்திலேயே உயிரோட இருக்கும். நமக்கு வந்துட்டு சகோதர சகோதரிகள், அதாவது நம்ம மட்டும் தனியா இந்த பூமியில தோன்றணுமா, இல்ல நம்ம கூட வேற யாராச்சும் எல்லாமே தோன்றுனாங்களா, அவங்களுக்கு எல்லாமே இப்ப என்னாச்சு அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கேள்வியா தான் இருக்கு. நம்ம இந்த பேருக்கு இல்லையா ஹோமோ சாப்பியன்ஸ், அதுல இருந்தே ஆரம்பிச்சோம்னா நமக்கு மட்டும் ஒரு நல்ல பேர் வச்சுக்கிட்டோம். ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோமோ அப்படின்னா மனிதர்கள் அப்படின்னு அர்த்தம், சாப்பியன்ஸ் அப்படின்னா அறிவார்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது அறிவார்ந்த மனிதன் அப்படின்னு அழகா நமக்கு நாமளே பேர் வச்சுட்டோம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த இந்த நம்ம அறிவு புரட்சி அப்படிங்கிறது எப்ப தொடங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 70,000 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கியிருக்கு. அதற்கப்புறமா வேளாண் புரட்சி அப்படின்னு ஒண்ணு தொடங்குச்சு. அதுக்கப்புறமா இப்ப ரீசெண்டா ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அறிவியல் புரட்சி அப்படிங்கிற ஒண்ணு இந்த மனித குலத்தையே வந்து வேற மாதிரி மாத்த போகுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது எல்லாத்துக்கு முன்னாடி ஒண்ணு நடந்திருக்கும் இல்லையா, நம்ம கூட யார் யார் இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் என்னாச்சு அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கூட வேற யாராச்சும் தோன்றுனாங்களா, இல்ல யாருமே இல்லையா, நமக்கு முன்னாடி அவங்க இருந்தாங்க, இப்ப நம்ம வந்ததுக்கு அப்புறமா நம்ம மட்டும்தான் இருக்கமா அப்படிங்கிறது இந்த வீடியோல பாக்கலாம். நம்ம இந்த 70,000 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸ்டார்டிங்ல இருந்து வரணும்னா 1350 கோடி ஆண்டுகள் யோசிச்சு பாருங்க. கோடி ஆண்டுகள், வெறும் 1350 ஆண்டுகள் கிடையாது, கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பிக் பேங் அப்படிங்கிறது நடக்குது. அந்த பிக் பேங் நடந்த உடனே ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்டீரியல் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது, அதாவது பருப்பொருள் அப்படிங்கிறது, எனர்ஜி, அப்புறம் இந்த ஸ்பேஸ், இந்த டைம் எல்லாமே இந்த பிக் பேங் அப்படிங்கிற ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் தான் கிரியேட் ஆச்சு இல்லையா. அப்ப கிரியேட் ஆனப்போ இந்த பிசிக்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு வந்து தோன்றுது. அப்புறமா 380 கோடி ஆண்டுகளுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, இந்த மாலிகுல்ஸ் எல்லாமே சேர்ந்து அப்படின்னு வந்து உயிர் அப்படிங்கிற ஒண்ணு வந்து கிரியேட் ஆகுது. அந்த உயிர் அப்படிங்கறதான் நமக்கான தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். அங்கிருந்து நமக்கான அந்த உயிரியல், அதாவது பயாலஜி அப்படிங்கிறது தொடங்குது. அதற்கப்புறமா அதுல இருந்து நம்ம எப்படி எல்லாம் எவால்வ் ஆனோம் அப்படிங்கறதுதான் நமக்கான வரலாறு, நமக்கான கதை. நீங்க ஒரு 25 லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அப்பவுமே நம்முடைய மூதாதையர்கள் அங்க இருந்திருப்பாங்க. நம்ம வந்துட்டு வேற ஒரு விலங்குகள்ல இருந்து நம்ம வந்து தனிச்சவங்க அப்படின்னு வந்து நம்ம எப்பவுமே நம்ம சொல்லிக்க முடியாது. நம்மளும் அவங்களோட ஒரு அங்கமா தான் இருந்திருக்கும். ஒரு 20 லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு கூட வந்து இந்த பூமியில வந்து பாத்திருந்தீங்கன்னா, நம்ம மனிதர்கள் இப்ப நம்ம பண்புகள் இருக்கு இல்லையா, நம்ம கூட ஒரு ஒத்த பண்புகள் கொண்ட விலங்குகள் வந்து அந்த பூமியில இருந்திருக்கும். ஆனா அவங்களுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு வச்சுக்கலாம், அப்ப அவங்க இருந்தவங்க ஒரு மின்மணி பூச்சி வந்து இந்த சமூகத்துக்கு, இந்த உலகத்துக்கு வந்து எந்த ஒரு தாக்கத்தை இயற்கையில ஏற்படுத்திருக்குமோ அந்த அளவு கூட அவங்க வந்து தாக்கத்தை ஏற்படுத்திருக்க மாட்டாங்க. நம்ம இப்போ எவ்வளவு செய்யறோம் அந்த மாதிரி இல்லாம இந்த இயற்கையில வந்து அவங்களும் ஒரு விலங்கு இல்லாம சேர்ந்து ஒரு விலங்குகள்லாம் இந்த உலகத்துல அவங்களும் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நமக்கு வந்துட்டு ஒரு குரங்கு, அதற்கப்புறமா பாத்தீங்கன்னா மனிதர்கள் இருந்து வந்தாங்கன்னு சொல்றோம், அதாவது ஒரு நேர்கோட்டுல முதல்ல இருந்து குரங்குகள் இருந்தாங்க அப்படின்னு வந்தாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. இப்ப வந்து நம்ம கடைசியா ஹோமோ சாப்பியன்ஸா இருக்கும். இதுல இந்த நேர்கோட்டுல வந்தது அப்படின்னு சொல்றதே ஒரு தவறான ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து மனித குரங்குகள் அப்படின்னு நம்முடைய மூதாதையர்கள் இருக்காங்க. இந்த ஹோமோ சாப்பியன்ஸ்க்கு வந்து அவங்கதான் மூதாதையர்கள், ஓகேவா, நம்முடைய பேரினத்துக்கு வந்து அவங்கதான் ஒரு மூதாதையர்கள். இதுக்கு ஒரு மூதாதையர்கள் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காங்க. அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரிலோ பிரிக்கஸ் அப்படிங்கிறவங்க தான் அந்த மனித குரங்குகள் இருக்காங்களே அவங்களுக்கான மூதாதையர்கள். அவங்க வந்து ஆப்பிரிக்கால வந்து ஃபர்ஸ்ட் தோன்றுனாங்க. தோன்றதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவங்க இந்த உலகத்துல இருக்க எல்லா பகுதிகளுக்குமே அவங்க வந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த காடுகள் எல்லாமே போய் வசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் மனித குரங்குகள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு மூதாதையர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க அந்த வேறு வேறு இடங்களுக்கு எல்லாமே போய் வசிக்கிறாங்க இல்லையா, அங்கதான் அந்த இனங்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது தோன்றக்கான ஒரு புள்ளி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு இனம் வந்து போய் ஒரு இடத்துல வசிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கிளைமேட்டுக்கு குளிரா இருந்துச்சுன்னா அப்ப அந்த இடத்துக்கு தேர்ந்த மாதிரி டிஎன்ஏ அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்குது. அதுதான் இந்த இனங்கள் அப்படிங்கறதுக்கான ஒரு பேஸ் ஆயிருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா ஹோமோ நியான்டர்தால், ஹோமோ எரெக்டஸ் இந்த மாதிரி பல பல இனங்கள் இன்னுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நம்முடைய பல இனங்கள் அப்படிங்கிறது இந்த தட்பவெப்பநிலைக்கு ஏற்ப மாதிரியும், இந்த சூழலுக்கு ஏற்ப மாதிரியும் வந்து நம்ம வந்து ஒரு பல்வேறு இனங்களா வந்து நம்ம மாறியிருக்கோம். இப்ப நம்ம கிட்ட இருக்க ஒரே ஒரு இனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இனம் மட்டும்தான், ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான். இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் வச்சுக்க, இனங்கள் அப்படிங்கிறதுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஹோமோ ஃப்ளோரஸ் அப்படின்னு வந்து ஒரு இனம் இருக்கு. அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் ரொம்ப குள்ள மனிதர்களும் ரொம்ப சின்னவங்களா இருந்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடல் மட்டம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கப்போ பெரிய பெரிய தீவுல இருந்து அந்த ஒரு சின்ன தீவுல போய் அந்த மக்கள் வந்து வசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கடல் மட்டம் அப்படிங்கிற தண்ணி வந்து அதிகமாயிருது. அதனால அவங்க வந்து அந்த தீவுல இருந்து வெளில வரவே முடியல, அதனால அங்கேயே வசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கப்புறமா அந்த தீவு அப்படிங்கிறது ரொம்ப சின்ன தீவு, அவங்க இருக்கிற தீவு. அதனால அவங்களுடைய டிஎன்ஏ வந்து எப்படி மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய பெரிய உருவம் இருந்தா அவங்களுக்கு வந்து உணவு சேர்க்கறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா. அதனால அவங்களோட உருவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்க ஆரம்பிக்குது. சோ இந்த மாதிரிதான்
இனங்கள் அப்படிங்கிறது அந்தந்த இடங்கள்ல அவங்கவுங்க வாழ்றாங்க இல்லையா, அதற்கேற்ற மாதிரி பல இனங்கள் அப்படிங்கிறது வந்து தோன்ற ஆரம்பிக்குது. இதுல ஹோமோ எராட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இனம் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா ஒரு பெருமையான இனம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இருக்கிறதுலே அவங்க தான் இதுவரைக்கும் அதிகமான ஆண்டுகள் தாக்குப்பிடித்த ஒரு இனம் அப்படின்னு சொல்ல முடியும். எவ்வளவு ஆண்டுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 லட்சம் ஆண்டுகள் அப்படிங்கிறது அவங்க தாக்குப்பிடிச்சிருக்காங்க. நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு 1000 வருஷத்துக்காவது தாக்குப்பிடிக்குமா அப்படின்னு கேட்டா அதுவே உண்மையா சந்தேகமான ஒண்ணுதான். நீங்க நினைக்கலாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப யோசிக்க ஒரு கற்பனையா இருக்கலாம், ஆனா இது வந்து நம்ம தாக்கு பிடிப்போமா, இந்த உலகத்துல வந்து நம்ம ஒரு 1000 வருஷத்துக்கு மேலாம் இருப்போமா அப்படிங்கறது கேட்டீங்கன்னா உண்மையா ஒரு சந்தேகமான ஒண்ணுதான். ஆனா இப்ப இந்த பூமியில நம்ம மட்டும் தான் இருக்கோம், அப்ப நம்ம மத்தவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணும், நம்ம அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணுமா, இல்ல எதனால அவங்க வந்து இந்த உலகத்துட்டு மறைஞ்சாங்க அப்படிங்கறது எல்லாமே ஒரு கேள்வியான ஒண்ணுதான். இந்த வீடியோல நம்ம எப்படி தொடங்கணும், நம்முடைய இனங்கள் எப்படி தோன்றுச்சு அதை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.